இந்த மூன்று விஷயம் அவசியம். மோடி விடுத்த எச்சரிக்கை, படு வைரல் பேச்சு. இந்தியாவில் டிஜிட்டல் வளர்ச்சி பெருகி வரும் நிலையில் அத்தோடு சேர்த்து இலவச இணைப்பாக மோசடிகளும் தினமும் நடந்து வருகிறது. 4 வருடங்களுக்கு முன்பு ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கோரி ஓடிபி மூலம் வங்கிக் கணக்கிலிருந்து சேமிப்புகள் நூதனமாக திருடப்பட்டு வந்தது. அதற்கான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் பெரிதாக வந்தவுடன் அந்த வகை மோசடிகள் குறைந்துவிட்டன. ஆனால் தற்போது டிஜிட்டல் அரெஸ்ட் என்ற பெயரில் மோசடி கும்பல் போன் மூலம் அழைத்து, நீங்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல் செய்திருக்கிறீர்கள், உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உங்களை வழக்கிலிருந்து விடுவிக்க இந்த தொகை செலுத்த வேண்டும் என்று பீதியை உருவாக்கி மோசடியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறது. தமிழகத்திலும் சமீப நாட்களில் பெரும் தொழிலதிபர்கள் உட்பட பலர் கோடிக்கணக்கில் தங்களது பணத்தை இந்த வகை மோசடியில் இழந்திருக்கின்றனர். இது தற்போது இந்தியாவில் நிலவும் மிகப்பெரிய ஆன்லைன் பிரச்சனையாக உருவெடுத்து நிற்க, பிரதமர் மோடி தனது மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு நிகழ்த்திய உரையின் போது போன் ரெக்கார்டிங் ஒன்றினை பிரதமர் ஒலிக்க விட்டார். அது டிஜிட்டல் கைது தொடர்பானது. பாதிக்கப்பட்ட நபருக்கும் மோசடி செய்பவருக்கும் இடையிலானது. அதன்பின் பேசிய பிரதமர், டிஜிட்டல் கைது என்ற மோசடியில் தொலைபேசியில் அழைப்பவர் தன்னை அதிகாரி என்று சொல்லிக் கொண்டு மிகுந்த துணிச்சலோடு பேசுவார்கள். இவர்களின் முதல் யுக்தி உங்களை பற்றிய அனைத்து தகவல்களையும் சேகரிப்பது. அடுத்த யுக்தி உங்களை பீதியடைய வைக்கும் வகையில் சட்ட திட்டங்கள் சொல்லி அச்சம் நிறைந்த நிலைமையை உருவாக்குவது. 3வது யுக்தி அவசரப்படுத்துவது. உடனடியாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் கைதுக்கு உள்ளாவீர்கள் என்று பாதிக்கப்பட்டவருக்கு உளவியல் ரீதியாக அழுத்தம் கொடுப்பார்கள். இதுபோல் மொபைல் அழைப்புகள் வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஒரு புலனாய்வு அமைப்பும் தொலைபேசி அல்லது காணொலி மூலம் விசாரணை நடத்தாது. டிஜிட்டல் பாதுகாப்பின் 3 கட்டங்கள் பற்றி உங்களுக்கு விவரிக்கிறேன். அவசரத்துடன் எந்த ஒரு செயலும் செய்யாதீர்கள். முடிந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுங்கள், ரெக்கார்டிங் செய்யுங்கள், அடுத்து கொஞ்சம் யோசியுங்கள். எந்த ஒரு அரசு அமைப்பும் தொலைபேசி மூலம் மிரட்டி பணம் தர வேண்டும் என்று கேட்காது. அது குறித்து விழிப்படையுங்கள். அடுத்து 3வது கட்டம் செயல். சைபர் உதவி எண் 1930 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். இதுவே டிஜிட்டல் பாதுகாப்பு காவலர்களாக உங்களுக்கு பாதுகாக்கும் என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்வது போல் சொல்லியிருக்கிறார். மத்திய அரசு தேசிய சைபர் ஒருங்கிணைப்பு மையம் நிறுவி பல்வேறு அதிரடிகளை உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செய்து வருகின்றது. இந்த அமைப்பு இந்தியாவில் இருக்கும் அனைத்து மாநில காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சைபர் குற்றங்களை வேரோடு அழிக்க முயற்சி செய்து வருகின்றது. சமீபத்தில் கூட இந்த அமைப்பின் கீழ் சைபர் கமாண்டோக்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். ஆகையால் அரசாங்கம் எவ்வளவு தீவிரமாக மோசடிகளை தடுக்க நினைத்தாலும் தனிமனித விழிப்புணர்வு அவசியம் என்பதை பிரதமர் மோடி தனது உரையில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.